இந்த வீடியோவில் காண்டாக்ட் பேஜ் எப்படி உருவாக்குறது, அதாவது இது வந்து பிஹெச்பியில் தான் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து இது வந்து தனியாக கூகுளில் ப்ரீவியூ பார்த்தோம்னாக்க காட்டாது, அது வந்து வெறும் கோடிங்கை மட்டும்தான் காட்டும். இதுக்கு தனியாக ஒரு சர்வர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். பிஹெச்பி பிஹெச்பி டேட்டா வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோம்னாக்க கோடிங்கை கொடுத்து அதை பிரிவு பார்க்குறதுக்கு தனியாக ஒரு சர்வர் வேணும். அந்த சர்வர் பேர் வேம்ப் சர்வர், நான் அதான் யூஸ் பண்ண போகிறேன். அதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், வேம்ப் WAMP வேம்ப் சர்வர், வேம்ப் வேம்ப் சர்வர், வேம்ப் சர்வர் 2.0. வேம்ப் சர்வர் இந்த ஃபஸ்ட்டில் காட்டுது பார்த்தீங்களா, வேம்ப் சர்வர் 2.0 அதை கொடுங்க. கொடுத்தவனையே இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, வேம்ப் சர்வர் ப்ரௌஸ் வேம்ப் சர்வர் 2, வேம்ப் சர்வர் 2.0 அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நியூ டேப் கொடுத்துருங்க. இதில் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், வேம்ப் சர்வர் 2.0 IEXE செட்டப் ஃபைலு, இதை கிளிக் பண்ணுங்கள், ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்படி டவுன்லோட் பண்ணிட்டுமானு கேட்க எஸ் கொடுத்துருங்க, இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆயிடுச்சு, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இதை நான் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். இது வந்து டவுன்லோடில் தான் இருக்கும். டவுன்லோட்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது வேம்ப் சர்வர். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன், இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். எஸ் இங்கே இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும், வெல்கம் டு த வேம்ப் சர்வர் 2 செட்டப் விசார்ட். அதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டு, ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கிரியேட் குயிக் டைம் ஐக்கான், கிரியேட் அ டெஸ்க்டாப் ஐக்கான், டெஸ்க்டாப் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இன்ஸ்டால் ஆகுது. இதில் வந்து எக்ஸ்ப்ளோரர்னு இருக்கும், டிஃபால்ட் ப்ரௌசர்னு கேட்கும், அதில் வந்து ஓப்பன் கொடுத்துருங்க. இதில் வந்து அலோ அக்சஸ் கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுங்க. வெப் சர்வரை லாஜிக் மட்டுமான்னு கேட்குது, ஃபினிஷ் கொடுத்துருங்க. வெப் சர்வர் ஓப்பன் மட்டுமான்னு கேட்குது. இந்த பாருங்க இந்த ஓரத்தில் அதை கொடுத்தவொடனே இந்த பாருங்க இந்த ஓரத்தில் வந்து இருக்கும், இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, குறியாக தான். அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். வந்துச்சிங்களா, இதான் இதை வந்து வேம்ப் சர்வர், வேம்ப் சர்வரை சர்வருங்கிறது இதான், வேம்ப் சர்வர் இதான். இப்போ இதில் வந்து கீழே வந்தீங்கன்னாக்க பிஹெச்பி மை அட்மின் அப்படின்ட்டு இருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வரும், இது வந்து ஹோமு. இது மாதிரி தான் இருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு.
இப்போ வந்து இதையும் ட்ரீம் வீவரையும் கனெக்ட் பண்ண, அது அப்படி இல்லை, இதை அப்புறமா இப்போ சொன்னால் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதை இதையும் ட்ரீம் வீவரையும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கான்டாக்ட் பேஜை க்ரியேட் பண்ண முடியும். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதை வந்து வேம் சர்வர் இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கோங்க. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேம் சர்வர் ஃபோல்டர்கள் வந்து நம்ம கிரியேட் பண்ண வெப்சைட்டை கொண்டாந்து அதில் போட்டு, அந்த ஃபோல்டர் அதில் போட்டு புதுசாக ஒரு சைட்டை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வேலையை பார்க்கணும். அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். Thanks for watching.